الله أكبر 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 ولله الحمد والتمجيد. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي وحده، الصلاة والسلام على من لا نبي بعده، أما بعد. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த ஒரு மாத காலமாக அல்லாஹுக்காக வேண்டி நாம் பகல் நேரம் முழுவதும் பசியோடும் தாகத்தோடும் இருந்து, இரவு நேரங்களில் அல்லாஹினுடைய அன்பையும் அருளையும் விமோசனத்தையும் வேண்டியவர்களாக எதிர்பார்த்தவர்களாக வணக்க வழிபாடுகள், தராவீஹ், கியாமுல்லைல் போன்ற தொழுகைகள், குர்ஆன் திலாவத், திக்ர் அவுராதுகள் போன்ற இன்னும் இதர வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு அல்லாஹுக்காக வேண்டி மிகப்பெரியதோர் தியாகத்தை செய்து, இன்றைய தினம் ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய நோன்பு பெருநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நோன்பு பெருநாள் தினத்திற்கு யௌமுல் ஜஸா என்று ஒரு பெயரும் சொல்லப்படுகிறது. கூலி வழங்கப்படும் நாள். கடந்த ஒரு மாத காலமாக அல்லாஹுக்காக வேண்டி நாம் மேற்கொண்ட சிரமங்கள், நாம் செய்த தியாகங்கள் அத்துணைக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நிரப்பமான கூலிகளை வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். இந்த தினத்தை எப்படி கழிக்க வேண்டும் என்பதை கூட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சிறப்பாகவும் தெளிவாகவும் எங்களுக்கு சொல்லி வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினத்தை நாம் மிக கவனமாக கழிக்க வேண்டிய ஒரு தினமாக கருத வேண்டும். காரணம், ஒரு மாத காலம் நாம் செய்து வந்த நல்லமல்களை எல்லாம் ஒரே ஒரு நாளில் அழித்துவிடக்கூடிய வீண் பேச்சுக்கள், களியாட்டங்கள், வினோதங்கள் இவைகளிலே இருந்து நாம் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு ஆன்மீக தார்மீக கடமைப்பாடு எம் எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினத்திலே நாம் மிக முக்கியமாக இந்த ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளை கொண்டாடக்கூடிய முஸ்லீம்கள் எல்லோரும் ஒற்றுமையோடும் சகோதர வாஞ்சையோடும் ஒருவருக்கொருவர் மன்னித்து விட்டு கொடுத்து வாழ வேண்டிய மிக முக்கியமான பண்பாடுகளை கொண்ட நாளாக இந்த நாள் அமைய வேண்டும். இதிலே முதலாவதாக ஒவ்வொருவரும் பெருநாளைக்காக வேண்டி அதிகாலையிலே எழுந்து குளித்து சுத்தமாகி வாசனைகளை பூசி தன்னிடத்திலே இருக்கக்கூடிய ஆடைகளில் சிறந்த ஆடைகளை அணிந்து கொண்டு பெருநாள் தொழுகைக்காக செல்லுகின்ற பொழுதும் பெருநாள் தொழுகையிலே சந்திக்கின்றவர்களோடும் அதிகமாக சலாம் சொல்லி முசாபஹா செய்து நலம் விசாரித்து ஒருவருக்கொருவர் தங்களுடைய சந்தோஷங்களையும் உணர்வுகளையும் பகிர்ந்து பரிமாறிக்கொள்ள வேண்டிய ஒரு சுன்னத்தான வணக்க வழிபாடும் இந்த இடத்திலே இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது மாத்திரமல்ல, இந்த சிறப்பான தினத்திலே நாம் ஒவ்வொருவரும் எமது உறவுகளை சென்று சந்தித்து சுகம் விசாரித்து அவர்களோடு கலந்துறவாட வேண்டிய ஒரு முக்கியமான இன்னும் ஒரு பகுதியும் இருக்கிறது. அதிலும் விசேஷமாக சிறு பராயத்தில் எங்களை குளிப்பாட்டி சீராட்டி சிங்காரித்து புத்தாடைகளை அணிவித்து அதனை பார்த்து அகமகிழ்ந்த எமது பெற்றோர்களை இப்படியான சிறப்பான தினங்களில் நாமும் சென்று அவர்களை சந்தித்து அவர்களுடைய சுகதுக்கங்களிலே பங்கு கொண்டு கலந்துறவாட வேண்டிய இன்னும் ஒரு பகுதியும் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எமது குடும்ப உறவுகள் எமது அண்டை வீட்டார்களோடு மிக நெருக்கமாக சகோதர வாஞ்சையோடு பழக வேண்டிய ஒரு பகுதியும் எமக்கு முன்னால் உள்ளது. கணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அது மாத்திரமல்ல, இந்த பெருநாளுடைய தினத்திலே இந்த வருடம் நாம் மிக முக்கியமாக நாம் எதிர்கொண்டிருக்கின்ற பொருளாதார பிரச்சினைகளை கவனத்தில் கொண்டு வீண் விரயங்கள், அளவுக்கு அதிகமான ஆடை அலங்காரங்களை தவிர்த்து கொண்டு எம்மிடத்திலே இருக்கக்கூடிய பொருளாதாரத்திலே இன்னும் ஒரு ஏழைக்கு ஒரு உணவளிக்கக்கூடிய ஒரு உடை அளிக்கக்கூடிய இந்த நன்மைகளை செய்வதன் ஊடாக மற்றோருடைய சுகதுக்கங்களிலும் நாம் பங்கு கொண்ட அந்த உயரிய நன்மையையும் இந்த சிறப்பான தினத்திலே பெற்றுக்கொள்ள முடியும்.
எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த ஒரு மாத காலமாக ரமலானிலே நாம் எடுத்துக்கொண்ட பயிற்சிகளை தொடராக இன்ஷா அல்லாஹ் எமது கடைசி மூச்சு வரைக்கும் வாழ்க்கையிலே கடைபிடிப்பதன் மூலம் இந்த ரமலான் எதிர்பார்த்த அந்த உயர்ந்த இறையச்சம் என்று சொல்லக்கூடிய தக்வாவை நாம் அடைந்தவர்களாக மாறுவதற்கு எல்லாமல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நல்லருள் பாலிப்பானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته இன்றைய தினம் ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளை கொண்டாடும் அனைவருக்கும் டிஎன்எஸ் மீடியா தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. ஈத் முபாரக். ملأ